அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத். ஏஎல்பியை வைத்து பாரம்பரியத்தில் இணைத்தால் எப்படி நம்மளுக்கு வந்து பலன் டிஃப்ரென்ஸ் படுது அப்படின்றத தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பொதுவான பலனை முதல்ல பார்த்துருவோம். ஒரு ஒரு லக்னம் வரிசையா இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம். இந்த ரிஷப லக்னம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்க, காதலால் பிரச்சனையை சந்திக்கக்கூடியதில் நம்பர் ஒன் லக்னம் பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம். அவங்க கிட்ட போயிட்டு ஒரு ரிஷப லக்னக்காரங்க கிட்ட, நான் காதலித்த பெண்ணை திருமணம் செய்வதற்குள்ள நான் பட்ட பாடு, நான் பட்ட போராட்டம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி அப்படியே சொல்லுவாங்க, டிக்ஷனரி மாரி. ஸோ கற்பனை திறன் அதிகமாக இருக்கக்கூடிய லக்னம், பயங்கரமாக அவங்களுடைய இந்த ரிஷப லக்னக்காரங்க பொதுவாகவே டிராயிங்கு, டிசைனு, சிங்கரு இதெல்லாம் போனாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவங்கள அடிச்சுக்க ஆளே இருக்காது, அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போவாங்க. ஆனால் அதனால பலன் இருக்கா பயன் இருக்கான்னு கேட்டால் இருக்காது. அதான் அங்கே பெரிய ஒரு டிராபேக் அவங்களுக்கு. இந்த ரிஷப லக்னக்காரர்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல லக்னாதிபதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் 1-6 அதிபதியாயிடுறார். இந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கு எப்பொழுதுமே வந்து ஒன்று நோய், கடன், எதிரி எதனா ஒன்று வலுவாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். லைஃப் லாங் வந்து இவங்க எதிரிகளை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பாக தான் இருக்கும். ஆனால் இந்த எதிரிகள் வந்து லைஃப் லாங் வந்து கண்டினியூ ஆவாங்களா ஆக மாட்டாங்களா அப்படின்றத நம்ம ஏஎல்பி லக்னத்தை மூவ் பண்ண அவங்களுடைய ஆறாம் பாவம் மாறும். மாறும்போது பாவம் மாறும், ஆதிபத்தியம் மாறும், கிரகம் மாறும். ஸோ டோட்டலாக அவங்க லைஃப்பில் வந்து நிறைய விஷயம் மாறும். ஸோ இப்போ இவங்க பொதுவாக என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, லக்னாதிபதி 5 இடத்தில் நீச்சமாவதால் காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு. இந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கு பிள்ளைங்க மேலே அதிகமாக கான்சென்ட்ரேஷன் பண்ணுறது, பசங்க மேலே அதிகமாக வந்து கற்பனையை வளர்க்குறது, பசங்க மேலே அதிகமாக வந்து ஒரு இவங்க எதிர்பார்க்காத கற்பனைகள்லாம் வந்து அடுக்கடுக்காக வச்சிருக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. குலதெய்வத்துடைய அனுகிரகம் எப்பொழுதுமே வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு லக்னமும் பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம். இதில் ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ரிஷப லக்னக்காரர்கள் எப்பொழுதுமே வயதில் மூத்தவர்கள், சித்தப்பாவையும் அண்ணனையும் பகச்சிக்க கூடாத ஒரு லக்னம் எதுன்னு கேட்டீங்கன்னா ரிஷப லக்னம். ஆனால் இவர்கள் அதை தான் முதல்ல செய்வாங்க. செய்யக்கூடாதது அண்ணன் சித்தப்பா இருவரையும் பகைத்து கொள்ளக்கூடாது. இந்த ரிஷப லக்னக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும் என்றால் தான் எண்ணம், தான் ஆசை, தான் விருப்பம், தான் செய்வதே சரி, தான் நினைக்கும் ஒரு விஷயமே அதிநுட்பமானது, மதிநுட்பமானது என்று அவங்க மனசுள்ளே ஒரு கணக்கை போட்டு ஃபைனலாக ஆன்சர் வரும்போது தப்பான ஒரு ஆன்சர் வரும். ஸோ முதல் ஒரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய மூத்தவங்க நம்மளை விட அனுபவசாலிங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணாம கண்டிப்பாக அவங்க சொல்றத பொறுமையாக கேட்டு என்ன சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க லைஃப்ல நிச்சயமா வெற்றி உண்டு. இந்த ரிஷப லக்னக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை போய் பார்த்துட்டு வருவது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பாக வந்து அடுத்த லக்னத்துக்குண்டான பலன்களை பார்ப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஏஎல்பி ஜோதிடர் சம்பத். நன்றி, வணக்கம்.